தலைமுறையோட பெரிய பிரச்சனை என்னன்னா ஒப்பிட்டு பார்த்தல். அதாவது நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படாம, அதை வச்சு எப்படி முன்னேறலாம்னு நினைக்காம, மத்தவங்களோட எப்பயுமே ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம ரொம்ப தரம் குறைவு அப்படின்னு நினைச்சுக்கிறது வந்து இன்னைக்கு இயல்பான ஒரு மனநிலை. பட் இந்த மனநிலையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது வந்து டிப்ரெஷன் போன்ற ஒரு கடுமையான மன நோய்களுக்கும் தள்ளப்படுறாங்க. இது இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில இந்த மில்லினியல் ஜெனரேஷன் சொல்லக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியான்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு அதுல நம்ம வந்து செலவிடுற நேரம்ன்றது வந்து ரொம்ப அதிகம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஏன் வந்து வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு மீன் வந்து காட்டுல, ஒரு மீனும் ஒரு குரங்கும் இருந்துச்சான். அந்த மீன் வந்து அந்த தண்ணியில நீந்திட்டு இருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா நீந்திட்டு இருக்கும் போது மேல இருந்து குரங்கு பார்த்துட்டு, என்ன மீனே எப்படி இருக்க எப்படி இருக்கு தண்ணின்னு கேட்டப்போ அந்த மீன் சொல்லிச்சா, ரொம்ப இதமா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கிறதுக்கு இது ரொம்ப இதமா இருக்கு தண்ணி, ரொம்ப சந்தோஷமா நீந்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். குரங்கு வால வந்து அதை சகிச்சிக்கவே முடியல, ஏன்னா தன்னால நீந்த முடியாது இல்லையா. சோ அதை பார்த்து ஒரு பொறாமையில, என்ன நீந்த என்ன பிரயோஜனம், உன்னால இந்த மரத்துல ஏறி மேல இந்த காட்டுல இருக்கிற இந்த அழகான வியூ, அதாவது இந்த 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 இயற்கையை வந்து உன்னால ரசிக்க முடியாது இல்லையா அப்படின்னுச்சான். அதுக்கு மீன் சொல்லிச்சான், பரவாயில்ல நான் நீந்திக்கிறேன், இதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு போதும், நான் வந்து மரத்துல ஏறணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கும் போது குரங்கு மறுபடியும் சொல்லிச்சான், என்னதான் இருந்தாலும் உன்னால மேல இருந்து இந்த அழகான இயற்கையை பார்க்க முடியல, உன்னால வந்து ஏற முடியாது இந்த மரத்தை, உனக்கு வந்து இந்த வராது இது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த மீனுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு தாங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி, ஆமா நம்மளால மரம் ஏற முடியாது, நமக்கு ஏதோ வரல அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உண்டாக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ வந்து போக போக அது என்ன நினைச்சான், தன்னால நீந்த முடியும் அப்படின்றத வந்து பெருசா நினைக்காம, தன்னால மரம் ஏற முடியாது அப்படின்றது வந்து பெருசா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து கொஞ்ச நாள்ல போயிட்டு நமக்கு எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனநிலை உருவாயிருச்சு. அந்த மீன் மாதிரிதான் நம்மள நிறைய பேர், நமக்கு என்ன ஒரு வரவு இருக்கு, அதாவது நம்மளால நீந்த முடியும்ன்ற மாதிரி நமக்கு இருக்கிற கிஃப்ட் அது என்னன்னு பார்க்காம, நம்மளால மரம் ஏற முடியல அந்த குரங்கு மாதிரி நம்ம இல்ல அப்படின்ற மாதிரிதான் மற்ற மனுஷங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம், நம்ம ஒப்பிட்டு பாத்துக்கிறோம். இது வந்து ஆபீஸ்ல அலுவலகத்துல இருந்து, நம்ம படிப்புல இருந்து, நம்ம போட்டிருக்கிற உடை, நம்ம டிரைவ் பண்ற கார், நம்ம இருக்கிற வீடு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் தினசரி நம்ம கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில ரொம்ப கீழே இருப்போம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடும். இதுதான் வந்து தப்பு. இந்த ஒப்பிட்டு பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம முன்னேறாம இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த கம்பாரிசன் தான் கூடாது. சோ இப்படி கம்பேர் பண்ணாம வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ முடியும். ஏன் வாழ முடியாம, அதாவது நீங்க வந்து இந்த சோசியல் மீடியால செலவிடுற நேரம், அதுல வந்து பார்த்து மத்தவங்களோட வாழ்க்கையோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் குறைச்சிங்கனாலே பாதி கம்பாரிசன் இந்த கேம் வந்து குறைஞ்சிரும். பாதி வந்து நமக்கு வர ஒரு தொந்தரவு வந்து அந்த சோசியல் மீடியால தான் வருது. ஏன்னா வந்து மத்தவங்க எங்கேயோ ஒரு ஊருக்கு போறது பாக்குறோம், அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறது பாக்குறோம், அவங்க வந்து புது புது இடங்களுக்கு போறது பாக்குறோம், அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம வந்து அவங்களுக்காக சந்தோஷப்படுறது கிடையாது. முதல்ல நினைக்கிறது நம்ம அங்க இல்லையே அப்படின்னு. பட் எல்லாருமே தினந்தனும் அந்த மாதிரி ட்ரிப் போறாங்களா, இல்ல தினந்தனும் அந்த மாதிரி புது உடைய உடுத்திட்டு எங்கேயாவது போறாங்களா, இல்ல இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா? கிடையவே கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாளும் யாருமே சந்தோஷமா இருக்க கிடையாது. நீங்க அங்க பாக்குறது அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற சில மணித்துளிகள், அவ்வளவுதான். அதை வச்சுட்டு எல்லாரோட வாழ்க்கையும் எப்பயும் சந்தோஷமா இருக்கு, என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இல்ல அப்படின்னு நினைச்சோம், அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் கதை தான் நம்மளோடதும். அதனால இனிமே இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்காம, நம்ம கிட்ட என்ன வரம் இருக்கு, நம்ம கிட்ட என்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்றத பார்த்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும் யோசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேசினஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.